السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه وسلم. أما بعد، அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்றால், மனிதனுக்கு வரக்கூடிய ஏற்படக்கூடிய சோதனைகளும் பிரச்சினைகளும் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளும் பிரச்சினைகளும் பல்வேறு தோற்றங்களில் பல விதங்களில் ஏற்படும். சுருக்கமாக பார்க்க போனால் இரண்டு விதத்தில் வரும். ஒன்று, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு அந்த மனிதனுடைய ஈமானை சோதிப்பதற்காக வேண்டி சில சோதனைகளை கொடுப்பான். இன்னொன்று, அந்த மனிதன் அவனுடைய செயல்கள் மூலம் அல்லாஹ் தாலாவுடைய சில சோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவான். அந்த அடிப்படையில் இந்த ரெண்டாவதுடைய விதம் அந்த தொடர்பில் அல்லாஹ் குர்ஆனில் சூரா யூசுஃபில் இதற்கு உதாரணமாக சில சம்பவங்களை சொல்லி காட்டுறான். ஹஸ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ரொம்ப அளவு கடந்த இறக்கத்தோடு இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஏனைய மகன்மார்களை விடவும், ஏனைய பிள்ளைகளை விடவும் ஹஸ்ரத் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட ரொம்ப இரக்கமாக இருந்தாங்க. ஒரு நாள் தினம் அடுத்த குழந்தைகள் பிள்ளைகள் வந்து கேட்டாங்க, நான் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தை விளையாட கூட்டிகிட்டு போகணும், எங்களோட விளையாடுவதற்காக வேண்டி அழைத்து செல்லணும் என்று கேட்டபோது தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, விளையாட போகக்கூடிய நேரம் கூட மகனை விட்டு பிரிந்திருக்க முடியாது என்பதற்காக வேண்டி ஒரு சாட்டு, ஒரு காரணம் சொன்னாங்க. அஹாஃபு அய்யக்குலஹு திஃபு வ அந்துமன்ஹு காஃபிலூன், நீங்கள்லாம் என்னுடைய மகன் யூசுஃபை எடுத்துக்கிட்டு போவீங்க, ஆனால் நீங்கள்லாம் விளையாடும் போது என்னுடைய மகனை விட்டும் பராமுகமாக இருக்கும் நிலையில் ஓநாய்கள் வந்து அவர்களை சாப்பிடுமோ என்று பயப்படுறேன்றான். இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய பாடத்தோட சுருக்கம் ஒரு பழமொழியில் அமைஞ்சிருக்கு, அல் பலா முஅக்கலும் பில் மந்திக், மனிதனுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளும் பிரச்சினைகளும் அவன் மொழியும் சொல்லும் பேசும் வார்த்தையோடு சம்பந்தப்பட்டிருக்கு. சில தஃப்சீருடைய உலமாக்கள் சொல்கிறாங்க, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த ஊரில் ஓநாய்கள் இருக்கல்ல, ஆனால் மகனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது என்பதற்காக வேண்டி அவங்க சொன்ன ஒரு காரணம் இதுவே சோதனையாக மாறியது. உண்மைக்குமே அந்த மகன்மார்கள், அந்த ஏனைய குழந்தைகள் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சில நஷ்டங்களை, சில கஷ்டங்களை கொடுத்து கிணத்தில் தள்ளிவிட்டு வந்து வாப்பாக்கிட்ட சொன்ன காரணம், அந்த வாப்பா தந்த எந்த வார்த்தைகளை சொன்னாரோ அதே வார்த்தைகளை சொன்னாங்க. வாப்பா, உங்களோட மகனை ஓனாய் சாப்பிட்டுருச்சு, அதுவும் நாங்கள்லாம் கவனமாக இருந்தோம், ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குள்ளால் திடீர்னு ஒரு ஓனாய் வந்து சாப்பிட்ருச்சு. அன்பார்ந்தவர்களே, இதற்கு கீழால் நிறைய படிப்பினைகள் இருக்குது இந்த சம்பவத்துக்கு கீழால். அதோட சுருக்கம்தான், மனிதனுக்கு எங்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் எங்களோட வார்த்தைகளின் மூலம் சம்பந்தப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு உதாரணம் சொல்லும்போது தெளிவாக விளங்கும். யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் பெரிய குழந்தையாக, பிள்ளையாக, வாலிபராக ஆகினதன் பின்னால் அந்த கோட்டையில் இருந்த ஜுலேகா என்ற பெண் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோட தவறான முறையில் ஈடுபடுவதற்காக வேண்டி அழைத்த போது யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய முயற்சி எப்படி இருந்துச்சுன்னா, யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா கேட்டாங்க, ரப்பி அஸ்ஸிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, எந்த பாவத்தின் பக்கம் என்னை அழைக்கிறார்களோ அந்த பாவத்தின் பக்கம் நான் செல்லுவதை விடவும் சிறைச்சாலைக்குள்ளால் கொஞ்ச நாள் நான் நின்று வாரது, அந்த சிறைச்சாலைக்குள்ளால் நான் போனால் இந்த பாவம் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படாது, அது எனக்கு சிறந்தது என்று சொன்னாங்க. கிட்டத்தட்ட 12 வருஷம் சிறைச்சாலைக்குள்ளால் யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் தங்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அவர்களுக்குரிய அவர்கள் பேசிய சொன்ன வார்த்தையே அவர்களுக்கு எதிராக சோதனையாக மாறிவிட்டது. எனவே பேசக்கூடிய நாங்கள்
எந்த நேரத்தில் இந்த துவாக்கள் வார்த்தைகள் கபூலாகும் இல்லை. சில நேரம் தாய்மார்கள் ஏற்படக்கூடிய கோபங்களின் காரணமாக பிள்ளைகளுக்கு பாரதூரமான வார்த்தைகளை கொண்டு திட்டுறோம். அதுவே அந்த குழந்தையினுடைய மோசமான நிலைக்கு காரணமாக ஆகலாம். எனவே எங்களோட வார்த்தைகளை சிறந்த வார்த்தைகளாக மாற்றி தேவையான விடயங்களை மட்டும் பேசி அல்லாட பொருத்தத்தை அடையும் மக்களாக ரப்பு நாயன் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் மாற்றிருள்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.